இன்று காணலில் பார்க்கக்கூடிய இந்த கோவிலானது முற்றிலுமே அழிந்துவிடக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய காசி விஸ்வநாத திருக்கோவிலை தாங்க காணப்போகிறோம். வாங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மலர் சங்கர். நம்ம காணொலியில் வரலாற்று சிறப்புமிக்க புராதனமான பழமையான ஆலயங்களை நம்ம காணொலியை பார்த்து கொண்டு வரோங்க. ஒவ்வொரு காணொலியுமே நாம் நேரில் சென்று பார்க்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய காணொலியாக நம்ம பதிவிட்டு கொண்டு வருகின்றோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த அழகான கோவில் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் கருவேப்பம்பூண்டி என்ற அழகான கிராமத்தில் தாங்க இந்த ஆலயம் அமைந்திருக்கு. ஆலயத்துடைய முகப்புல கஜலட்சுமியோட சிற்பத்தை நம்மால பார்க்க முடியுதுங்க. இந்த ஆலயத்தின் மூலவர் காசி விஸ்வநாதர். இங்கு அம்பாள் விசாலாட்சி அருள்பாலிக்கின்றார். ஆலயத்தோட கருவறை மண்டபத்துல மேற்கூரைகள்ல சிதிலமடைந்த நிலையில நிறைய மரம் செடி புதர்களை மண்டி கிடப்பதை நம்மால பார்க்க முடியுதுங்க. இந்த ஆலயமானது சோழர்களால கட்டப்பட்ட ஆலயமாக கருதப்படுகின்றன. முழுக்க முழுக்க கருங்கற்களால கட்டப்பட்டிருக்கு. ஆனா புனரமைக்கப்படாம இந்த ஆலயம் தற்போது இடிந்து விழக்கூடிய அபாயத்துல தாங்க அமைந்திருக்கு. ஆலயத்தோட கருவறைக்கு பின்புறம் மூன்று மண்டபங்களை நம்மால பார்க்க முடியுது. விநாயகர் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் தாயாருக்கும் மூன்று சன்னதிகளாக தனித்தனியே அதுவும் ஒரே நேர்கோட்டில் அமைக்கப்பெற்றிருப்பது வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாத ஒரு அற்புதமான காட்சியாகும். ஆலயத்துடைய கருவறை மண்டபத்துல சுற்றி கோஷ்டத்துல நம்மால எதுவும் பார்க்க முடியலைங்க. கோஷ்டங்கள்லாம் வெறுமனே காட்சி அளிக்கிறது. மற்றும் விநாயகர் சன்னதி, முருகப்பெருமானுடைய சன்னதிகளும் அம்பாளுடைய சன்னதிகளும் வெறுமனே காட்சி அளிக்கிறது. இந்த ஆலயத்துல தற்போது ஒரு கால பூஜைகள் மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலயத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா அழகா செதுக்கப்பட்டிருக்கு. ஜோக்கருடைய சிற்பங்களை நம்மால பார்க்க முடியுது. ஆலயங்கள் சரியாக பராமரிக்கப்படாம முட்புதர்கள் மண்டி கிடப்பதை நம்மால பார்க்க முடியுது. Thank you.
இந்த ஆலயம் விரைவில் சீரமைக்கப்படணுன்றது இந்த கிராமத்து மக்களுடைய கோரிக்கையாகவும் அமைந்திருக்கு. நிதி வசதிகள் இல்லாம இந்த கோவிலானது சீரமைக்கப்படாம தற்போது அமைந்திருக்கு. ஆலயம் பார்க்க இடிந்த நிலையில இருந்தாலும் ஆலயத்துடைய மூலவர் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாவே காட்சியளிக்கிறாரு. ஆலயத்துடைய கருவறையில முருகப்பெருமான் ஆறு தலைகளோடவும் விநாயக பெருமானும் காட்சியளிக்கிறாரு. மேலும் இந்த ஆலயத்துல அழகை மயக்கும் நந்திய பெருமான நம்மால பார்க்க முடியுங்க. செம்பொன் நிறப்பாதங்களை லேசாக உயர்த்தியபடி நெற்றியில் விழுந்த தலைமுடியை இடக்கையால் ஒதுக்கிக் கொண்டு உதடுகளை சுழித்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கழுத்தினில் நிறைய ஆபரணங்களோடு தேவ கன்னிகை ஒருத்தி இந்த வழியே வந்தாள். அந்த நங்கையை கண்டு அந்த தேவர்களும் மயங்கினார்கள். ஆனால் அந்த நங்கையே இந்த ஆலயத்தில் உள்ள நந்தியம்பெருமானி ஆபரண அழகில் சொக்கி போனாள் என்றால் நம்ப முடிகின்றதா? இப்படி எத்தனை எத்தனை பெண்மணிகளை மயக்கினாயோ நந்தியம்பெருமானி. அந்த கருவறையில் இருக்கும் சொக்கநாதரும் உன் அழகில் மயங்க இங்கேயே உம்மை பார்த்தபடி ஆயிரம் ஆண்டுகளாக இன்னும் உன் அழகில் எத்தனை பேரை ஒளித்து வைக்க போகின்றாய்? உன் அடிமையினில் விழாமல் இருக்கதான் இங்கு யாரும் இன்னும் வரவில்லையே என்ற எண்ணம் எமக்குள் தோன்றுகிறது. இந்த அழகான ஆலயத்திற்கு விமோச்சனங்கள் எப்பொழுது, ஒளி போன்ற பிரகாரமுடைய கோவிலுக்கு ஒளி எப்பொழுது கிடைக்குமோ? ஆமாங்க, இந்த நந்தியம்பெருமானுடைய கழுத்துல இருக்கக்கூடிய ஆபரணங்களை கண்டு மயங்கி விழும் பெண்கள் பல பேர். அவற்றுள் நானும் ஒருத்தியாவில் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. என்னங்க, இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.